அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாதுஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுபானஹு தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். இன்று ஜும்மா நாட்களிலேயே மிக சிறந்த நாள். இந்த ஜும்மா நாளின் முழு ரஹமத்தும் பரக்கத்தும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் எனவும் துவா செஞ்சுக்கிறேன். நம்ம சேனலில் ஒவ்வொரு வாரமும் ஜும்மா அன்னைக்கு ஊதுறா மாதிரி சிறந்த துவாக்களை செலக்ட் பண்ணி நாம் ஓதிட்டு வரோம். இப்படி சிறந்த துவாக்களை கொண்டு நம்ம அல்லாஹ்கிட்ட துவா செய்யும் போது இன்ஷா அல்லாஹ் நம்முடைய தேவைகள் விரைவில் நிறைவேறணும், நம்முடைய கஷ்டங்கள் நீங்கணும். நீங்கள் துவா கேட்கும் இந்த நாளிலேயே உங்கள் எல்லா கஷ்டங்களும் தீரணும், விரைவாக பதில் கிடைக்கணும் என்ற ஒரு அடிப்படையில் தான் நான் சிறப்பான துவாக்களை போட்டுட்டு வரேன். இந்த துவாவை ஓதுனா நமக்கு அதிகமாக பலன் கிடைக்கும். அல்லாஹ் சுபஹானஹு தஆலா விரைவாக பதிலளிப்பான். அல்லாஹுவிற்கு பிடித்தமான துவாக்கள், பிடித்தமான வார்த்தைகள் சொல்லிட்டு நிறைய துவாக்களை, திக்ருகளை, செலவாத்துக்களை நான் போட்டுட்டு வரேன். அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு சிறப்பான ரெண்டு திக்ருகளை தான் நான் சொல்ல போகிறேன். ரெண்டுமே எல்லாருக்குமே தெரிஞ்ச திக்ருகளை தான் இருக்கும் அநேகமாக, ஆனால் ரொம்ப சிறப்பு இருக்குது இந்த திக்ருகளை ஓதுறதால. ஒரு நாள் முழுக்க நம்ம ஃபுல்லாக உட்காந்து அமல் செஞ்சாலும் அதுக்கு ஈடு இணையே ஆகாது. இந்த ரெண்டு திக்ருகளை நம்ம ஓதுனா போதும். இன்றைக்கி நீங்கள் காலையிலேருந்து ஜும்மா அன்னைக்கு காலையிலேருந்து மஹ்ரிப் வர ஃபுல்லாக உங்களுக்கு அமல் செய்யணும், நிறைய அமல் செய்யணும். ஆனால் நம்மளை விட அதிக அமல் செஞ்சவங்க வேறு யாருமே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு அதிகமாக அமல் செய்யணும் சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ரெண்டு திக்ருகளை 100 முறை ஓதுனா நீங்கள் போதும். காலையில் ஒரு 100 முறை ஓதிக்கிங்க, அதாவது ஜும்மாவுக்கு முன்பு, ஜும்மாவுக்கு முன்னாடி ஒரு 100 முறை. இப்போ இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்களே, இந்த வீடியோவை பார்த்த உடனே இந்த ரெண்டு திக்ருகளையும் அப்படியே உட்காந்து 100 முறை ஓதிக்கிங்க. முதல் திக்ரை பொறுத்த வரைக்கும் 100 முறை யார் காலையில் ஓதுறாங்களோ அவங்களுடைய பாவங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மன்னித்து விடுவான். அவை கடல் நுரை அளவு இருந்தாலும் சரி. அல்லாஹுவிற்கு மிக பிடித்தமான வார்த்தை, அல்லாஹுவை புகழணும்னா, ஏதாவது ஒரு வார்த்தையை கொண்டு புகழணும்னா அல்லாஹ் விரும்பக்கூடிய வார்த்தைனா இந்த வார்த்தை தான், முதல் திக்ரு. அதனால் காலையில் ஒரு 100 முறை ஓதிக்கிங்க. அதே போல் நீங்கள் காலையில் மாலையில் ரெண்டு நேரத்துலேயும் 100 முறை அந்த திக்ரை ஓதுனா நாளை மறுமை நாளில் அதிக நன்மை செஞ்சவங்க அந்த பட்டியலில் நீங்கள் முதல் இடத்துல இருப்பீங்க. உங்களை விட ஃபஸ்ட்டு யாராவது போனோன்னா அந்த நன்மை பட்டியலில் ஒன்று இந்த திக்ரை அவங்களும் ஓதி இருக்கணும், அப்படி இல்லைன்னா அதை விட அதிகமாக ஓதி இருக்கணும். அந்த அளவுக்கு சிறப்பு இருக்குது காலை மாலை 100 முறை ஊதுனா. அடுத்து ரெண்டாவது திக்ரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு திக்ரு தான். அந்த திக்ரை நீங்கள் 100 முறை ஊதுனா 5 சிறப்புகள் நமக்கு கிடைக்கும். ஒன்று, 10 அடிமைகளை விடுதலை செய்த அந்த கூலி நம்மளுக்கு கிடைக்கும். ரெண்டாவது, 100 நன்மைகள் நம்முடைய கணக்கில் எழுதப்படும், 100 தவறுகள் அழிக்கப்படும். அன்று மாலை வரை ஷைத்தான்கிட்டிருந்து பாதுகாக்கும் ஒரு அரணாக இந்த திக்ரு இருக்கும். கடைசியாக இன்னைக்கு இந்த திக்ரை நீங்கள் ஓதிட்டா, 100 முறை ஓதிட்டா உங்களை விட நல்ல செயல் புரிந்தவங்க வேறு யாருமே இருக்க முடியாது. ஒன்று, அவங்க இந்த திக்ரை ஓதுனா உண்டு, அந்த அளவுக்கு சிறப்பு இருக்குது. ஒரே ஒரு திக்ரு 100 முறை ஓதுனா 5 வித சிறப்புகள் கிடைக்குது. அதுவே இதே திக்ரை 10 முறை ஓதுனா இஸ்மாயில் அலைவசல்லம் அவர்கள் சந்ததி இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு அடிமையை விடுதலை செய்ததற்கு சமமான கூலி கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஹதீஸில் இருக்குது. இன்னொரு ஹதீஸில் 4 அடிமைகளை விடுதலை செய்ததற்கு சமமான கூலி கிடைக்கும் அப்படின்னும் இருக்கு. சஹியான ஹதீஸ்கள் தான் ரெண்டுமே. இப்படி நான் இன்னைக்கு சொல்ல போற இந்த ரெண்டு திக்ருங்களை இன்னைக்கு நீங்க எடுத்துட்டா போதும், உங்கள் பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்பட்டு விடும். ஜும்மாவுக்கு முன்னு நீங்க ஓதுறீங்க, எல்லாமே மன்னிக்கப்பட்டு விடும். இவ்வளவு நன்மை கிடைக்குது. ஷைத்தான் கிட்ட இருந்து பாதுகாக்கும் ஒரு அரணம் உங்களுக்கு கிடைக்குது. ஏன்னா ஷைத்தான் அவ்வளோ சீக்கிரம் உங்களை நல்ல அமல்களை செய்ய விட மாட்டான். அதுவும் இன்னைக்கு ஜும்மா நாளின் கடைசி அந்த நேரத்துல ரொம்ப சிறப்பு இருக்கு. நம்ம கேட்கறதுவா கபுலாகும் அசருக்கு பிறகு. அந்த நேரத்துல கண்டிப்பா ஷைத்தான் ஏதாவது ஒரு வேலையை நம்மளுக்கு கொடுத்து நம்மள துவாக்கள் செய்ய விடாம தடுத்துருவான். அதை தடுப்பதற்காக ஜும்மாவுக்கு முன்னாடியே இந்த ரெண்டு திக்ருகளை நீங்கள் ஓதிக்கிங்க. இன்ஷா அல்லாஹ் அன்னைக்கு நாள் முழுக்க உங்களுக்கு நல்ல அமல்கள் செய்ய வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஏற்படுத்தி கொடுப்பான். அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிட்டாலே போதும், உங்கள் கவலைகள் கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து போயிடும்.
துவாக்கள் என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஏன் இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன்னா, இதை நீங்கள் தெரிஞ்சுட்டு ஓதும்போது உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா ஆரம்பத்திலேயே துவா இதுதானா, துவா இதை ஓதி நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் கூட உங்கள் மனசில் வந்துடக்கூடாது. கொஞ்சம் வந்தால் கூட நீங்கள் எத்தனை டைம் எடுத்தாலும் அது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் முழு நம்பிக்கை வச்சு ஓதணும். அதனால தான் நான் இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் இதுக்காக நான் கொடுத்துட்டுருக்கேன். இந்த திக்ருகளை 100 முறை நான் ஓதணும்னு சொல்லியிருக்கேன்ல. இப்போ ஒரு நல்ல செயல்கள் நம்ம செய்யும் போது நம்ம மூலமாக ஆரம்பிக்கலாம் என்ற ஒரு அடிப்படையில் இன்னைக்கு நான் ஒரு 10 முறை ஓதுற அவசியம் என் கூட சேர்ந்து நீங்கள் அவசியமாக ஓதிக்கிங்க. அப்படி இல்லைனா நான் சொல்கிறத நான் ஓதுறத கேளுங்க. இதில் ரெண்டுத்தில் நீங்கள் எது செஞ்சாலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். இப்போ இந்த வீடியோ பார்த்த உடனே 100 முறை ஓதிக்கிங்க. அதுக்கப்புறமா இன்னைக்கு ஜும்மா அன்னைக்கு அசர் தொழுது முடித்த உடனே ஒரே இருப்பில் அப்படியே உதுவோடு உட்காந்து 100 முறை ஓதிட்டு பிறகு உங்கள் தேவைகள் கஷ்டங்கள் என்னவோ அதை தமிழில் கேளுங்க. இப்போ அந்த ரெண்டு திக்ருகளை நாம் ஓத ஆரம்பிக்கலாம். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, 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 சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி. அல்லாஹ் மிக தூயவன் என புகழ்ந்தவனாய் அவனை துதிக்கிறேன். அடுத்ததாக ரெண்டாவது திக்ர ஓத ஆரம்பிக்கலாம். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர். அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு இணை துணை கிடையாது, அவனுக்கே ஆட்சி அதிகாரம் உரியது, அவனுக்கே புகழ் அனைத்தும் உரியன, அவன் அனைத்தின் மீதும் ஆற்றலுடையவன். இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான துவா, துவாக்களிலேயே மிக சிறந்த நாள் அரஃபா நாளின் துவா. அந்த நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாவை தான் அதிகமாக ஓதியுள்ளார்கள். அவ்வளவு சிறப்பு இருக்குது இந்த துவாவிற்கு. அதனால் இந்த துவாவை இன்னைக்கு மட்டும் இல்லை, தினமும் ஓதும் வழக்கமுடையவர்களாக இருங்க. தினமும் ஒரு 100 ஓதுற மாதிரி பார்த்துக்குங்க. இதன் மூலமாக மற்ற அமல்கள் எல்லாம் செய்ய உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு ஏற்படும். ஏன்னா ஷைத்தான் கிட்டேருந்து பாதுகாக்கும் ஒரு அரணாக இந்த துவா இருக்கின்றது. நாம் நிறைய அமல்கள் செய்யணும், நிறைய துவாக்கள் ஓதணும், குரான் ஓதணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நம்ம நினச்சி வச்சுருப்போம், இன்றைக்கி இதெல்லாம் முடிக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் அது எல்லாமே ஸ்பாயில் ஆகிடும். அதுக்கு காரணம் ஷைத்தான். ஷைத்தான் ஏதாவது ஒரு வேலையை நம்மளுக்கு கொடுத்து நம்ம செய்ய விடாமல் தடுத்து விடுவான். இதை நீங்கள் காலையிலேயே இந்த துவாவை நீங்கள் ஒரு 100 ஓதிட்டீங்கன்னா ஷைத்தான் கிட்டேருந்து பாதுகாக்கிற ஒரு அரணாக இது இருக்கும். நம்மளை அதிகமாக அமல்களை செய்ய விடும், ஷைத்தான் வந்து நுழையாது, நம்ம அமல்களை செய்ய விடாமல் தடுக்க முடியாது, அல்லாஹ் நம்ம பாதுகாப்பான். அவ்வளவு சிறந்த துவா. ரெண்டு துவாக்களுமே மிக
மிக மிக சிறந்த துவாக்கள். நீங்கள் சாதாரணமாக இந்த துவாக்களை நினைக்க வேண்டாம், ஏன்னா நிறைய டைம் நான் போட்டிருக்கேன். இருந்தாலும் நான் மறுபடியும் நான் சொல்ல காரணம், இந்த துவாக்களின் சிறப்பு அப்படி, இந்த ரெண்டு துவாக்களை ஓதி நீங்கள் துவா செஞ்சால் போதும். அதோ இன்னைக்கு ஜும்மா நாள், அசருக்கு பிறகு நூறு நூறு முறை ஒரே இருப்பில் நீங்கள் உட்காந்து நீங்கள் கேட்டு பாருங்கள், துவா செஞ்சு கேட்டு பாருங்கள். உங்களுடைய அத்தனை காரியங்களையும் அல்லாஹ் லேசாக்கி விடுவான். நீங்கள் கேட்டதை அல்லாஹ் தருவான். இன்னைக்கு தான் உங்களுக்கு தரணும் சொல்லிட்டு அல்லாஹ் விதியில் எழுதி வச்சிருந்தா நிச்சயம் இன்னைக்கு கிடைக்கும். இந்த துவாவை நீங்கள் ஓதி கேட்பதன் மூலமாக அவ்வளவு சிறப்பு நன்மைகள் இருக்குது. இந்த உலகத்திலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும், மறுமைக்கான சேமிப்பாகவும் இந்த ரெண்டு துவாக்கள் இருக்கும். அதனால் இன்னைக்கு ஜும்மா அன்று மட்டும் ஓதி நிறுத்திடாமல் இனி வரும் ஒவ்வொரு நாட்களிலும் இந்த துவாவை அதிகமாக ஊதுற மாதிரி பார்த்துக்குங்க. அதிகம்னா ஒன்றும் இல்லை, ஒரு நூறு முறை நீங்கள் ஊதுனா போதும், எல்லா சிறப்புகளும் உங்களுக்கு கிடைச்சிடும். துவாக்கள் தடையில்லாமல் கபில் ஆகக்கூடிய இந்த ஜும்மா நாளில் நாம் கேட்ட அனைத்து துவாக்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பதில் அளிப்பானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லா. இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க, அதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.